ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூரில் இருக்கிற கொலு பொம்மைகள். இங்கே வந்து கொலு பொம்மைகள் வாங்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இது வந்து ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு மயிலாப்பூரில் நார்த் மாடர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கிராண்ட் ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்து கடை இது. நல்லாயிருக்கு, நிறைய சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய பொம்மைகள்லாம் இருக்குங்க. மயிலாப்பூரில் ஸ்ட்ரீட்லேயே ஏகப்பட்ட பொம்மைகள் கொட்டி கிடக்கு. நார்த் மாடர் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பொம்மைகள் தான். அது போக நற்பவி, இந்த மாதிரி ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அப்புறம் காதி கிராஃப்ட்ஸ்னு ஏகப்பட்ட இடத்துல பொம்மைகள் தான். நவராத்திரி சீசனுக்கு எங்கே திரும்பினாலும் பொம்மைகள் தான். இது வந்து ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு 18 இயர்ஸாக இருக்குது இது. இந்த கடை 365 டேஸும் ஒர்க் ஆகுது. 365 டேஸும் இது ஒர்க் ஆகும். 100 ரூபாயிலேருந்து 100,000 வரை மதிப்புள்ள பொம்மைகள்லாம் இங்கே கிடைக்கிறது. கிருஷ்ணர் பொம்மைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சணமாக நல்லாயிருக்கு. வாராகி அம்மன், அன்னபூர்ணேஸ்வரி, சிவன் பார்வதி பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு. செட்டு நிறைய வச்சுருக்கான். சின்னதுலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் இருக்குது. 50 ரூபாயில் ஆரம்பித்து 100,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ராமாயண செட்டு, கல்யாண செட்டு, தசாவதார செட்டு, சீதா கல்யாண செட்டு, ராமர் பட்டாபிஷேக செட்டு, இப்போ ஐயங்கார் கல்யாண செட்டு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. தத்ரூபமாக கீழே வந்து ராமர் பட்டாபிஷேகத்தோடது. சின்ன சைஸ் பொம்மையிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 3 இன்ச்லேருந்து 4 ஃபீட் வரைக்கும் இங்கே பொம்மை இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பெருசாக வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், தியாக பிரம்மத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா வேறும் இருக்காங்க. கல்யாண செட்டு, இது வந்து சீமந்தம் வளகாப்பு செட்டு. முருகர் இல்லாத தெய்வமே இல்லைன்னு சொல்லலாம். இங்கே பொம்மைகள் அவ்வளோ அழகாக இருக்குது. அருணாச்சலேஸ்வரர், அபித குச்சாம்பாள், பிள்ளையார்பட்டி விநாயகர், மரப்பாச்சி பொம்மைகள்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கு, பிளைனாகவும் இருக்குது. அப்புறம் கோவில் செட்டெல்லாமும் நிறைய இருக்குது. இந்த குரு பரம்பரைன்னு சொல்லிட்டு காஞ்சி மடத்தோட குரு பரம்பரைன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. கோபுரம், சின்ன சின்ன பொம்மைகளும் இருக்குது, பெருசும் இருக்குது. நிறைய விலைக்கு தக்கன பாண்டரங்கர் செட்டு, மரப்பாச்சி பாருங்கள் அலங்காரம் பண்ணி, அங்கே பார்த்தோம்லாம் நம்ம பிளெயினாக இருக்குது. அம்பாள் வந்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி விதவிதமாக. கிரிக்கெட் செட்டு, கல்யாண செட்டு, சீமந்த செட்டு, ஒரு செட்டு பாக்கி இல்லை, எல்லாமே கிடைக்கிறது இங்கே. சைஸ் வாரியாக இருக்குது. சின்ன சைஸ்னால் ஒரு வேளை, பெருசு போக போக லக்ஷ்மி நரசிம்மர், வராக நரசிம்ம, வராகமூர்த்தி, எல்லா சுவாமியுமே அழகாக இருக்குது. தத்ரூபமாகவும் இருக்குது. இந்த தலையாட்டி பொம்மை, பாவை விளக்கெல்லாம் கூட இருக்குது. மண்லேயும் இருக்குது, இருக்குது. இங்கே வந்து பேப்பர் மேஷ்லேயும் இருக்குது பொம்மை, மண் பொம்மையிலையும் இருக்குது, பீங்கான் செட்டு, எல்லா விதமான தரப்புலையும் இருக்குது. அம்மன் பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் வச்சுருக்காங்க. சமயபுரம் அம்மனில் ஆரம்பித்து எல்லா காளி வெக்காளி அம்மன் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதின்னு வெளிநாட்டுக்கும், அமெரிக்கா, துபாயின்னு நிறைய இடத்துக்கும் இவங்க அனுப்புகிறதா சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி போகிறாங்க. நம்ம போன போதே நிறைய பேர் வீடியோ எடுத்து பாருங்கள். திருவிக்ரமர், உலகளந்த பெருமாள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. உலகளந்த பெருமாள் எவ்வளோ லட்சணமாக இருக்குது பாருங்க. ஒன்னொன்றி சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸ் பொம்மைகளும் இருக்குது. அதுவும் அந்த சக்கரத்தாழ்வார், பின்னாடி நரசிம்மர்லாம் வந்து மீடியம் சைஸ் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸும் இருக்குது. பெரிய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 4000 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து மற்ற கடையோடு பார்க்கும்போது ரொம்ப குறைச்சலாகவும் இருக்குது விலை. அதை நம்ம சொல்லி தானே ஆகணும்ல. மற்ற கடையில் பார்க்குறத விட இங்கே குறைச்சலாக இருக்குது. இங்கே வந்து அவங்க ஆயில் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எப்போ இருக்கோ அப்போ தான் இங்கேயும் லீவ் விடுறாங்க. மற்ற கடை மாதிரி கொலு டயத்தில் ஒண்டி கடை போடாமல் பாவை விளக்கு பாருங்கள். ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், மெட்டலில் எல்லாத்துலேயுமே பொம்மைகள் இருக்குது. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எப்போல்லாம் இருக்கோ அப்போ தான் லீவ் விடுறாங்க ஸ்டாஃபுக்கு. 365 டேஸும் இருக்குது.
இப்போது நம்ம மாட வீதியெல்லாம் பார்த்திங்கன்னா கடை ரோட்டில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அவங்க அந்த சீசனில் ஒண்டி தான் போடுறாங்க. இவங்க வந்து பர்மனெண்ட்டாக 365 days இந்த கடையில் பொம்மைகள் விற்பனைக்கு தான் இருக்குது. நிறைய ஃபாரினுக்கும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. துபாய், அமெரிக்கா எல்லா இடத்துக்குமே நாங்கள் அனுப்புகிறோம் ஆர்டர் பேரில் அப்படின்றாங்க. பேப்பர் மேஷு, மண் பொம்மை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விலையும் குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கி போகிறாங்க. இது வந்து நல்லா ரொம்ப வருஷம் உழைக்கும். கருட ஆழ்வார் பார்த்திங்களா, அப்புறம் கிருஷ்ணாவதாரம்னு 10 தசாவதார செட்டு எல்லாம் செட் செட்டாக வச்சுருக்காங்க. ராமர், லக்ஷ்மணர், சீதையோட முருகர் அதே மாதிரி. அப்புறம் சின்ன சின்ன கைவினை பொம்மைகள் சொல்லுவோம்ல, சின்ன சின்னதெல்லாமும் இருக்குது. செருப்பு தைக்கிற தொழிலாளி, ராட்னம் நூக்கிறது அந்த மாதிரிலாமும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக கும்பகர்ணன் செட்டு சாப்பாடு முன்னாடி உட்காந்துருக்கா மாதிரி, கும்பகர்ணன் தூங்குறா, இந்த கடோத்கஜன் நல்லா சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கலாம். 50 rupees, 100 rupees அந்த செட்டு இல்லாமல் இருக்குது. பேண்டு செட்டு, கிரிக்கெட் செட்டு அந்த மாதிரி மாதிரி பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடோடு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பெயிண்டிங்லாமும் நல்லாயிருக்கு, கிளியராக இருக்குது. பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கு. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நவராத்திரி சமயத்தில் மாத்திரம் போடுறதில்லை, த்ரூ அவுட் த இயர் இந்த கடையில் இருக்குது. பொம்மையெல்லாம் பாருங்கள், சின்னது பெருசுன்னு எல்லாமே. அவங்க சொல்கிறாங்க இப்போ ஃப்ளாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ளாட் ஆகிடுது தனி விட விட, ஆனால் அவங்களும் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பொம்மைகள் வாங்கின்னு போகிறாங்க. இந்த பார்க்கில் வைக்கிறதுக்கெலாம் குட்டி குட்டி பொம்மைகள், பெரிய பொம்மைகள்லாம் இதில் வைக்கிறதுக்கு நவராத்திரி கொலுக்கு இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது எங்களுக்கு. 365 days வந்துட்டே தான் இருக்கும். நாங்கள் ஆர்டர் வர வர பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நல்ல பேர் இருக்குது எங்கள் கடைக்கு அப்படின்றாங்க. டைம் கிடச்சிதுன்னா இந்த கடையில் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பொம்மையெல்லாம் விலையும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, கண்ணுக்கும் நிறைவாக இருக்குது. நல்லா பாருங்கள், அம்பாள் வந்து சிம்ம வாகனத்தில் துர்கை 8 கைகளோட, பெருமாளும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்புறம் ட்ரிப்பிள் கேன் பாத் சாதி, இந்த மாதிரி தலையாட்டி பொம்மை எல்லாமே. விநாயகர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு, ராஜ விநாயகர், சிம்பிளாக விநாயகர், எலி வாகனத்து மேலே உட்காந்துருக்க விநாயகர்னு விநாயகர்களே நிறைய வித்தியாசமாக, ஊஞ்சல் விநாயகர் மாதிரி விநாயகர். அதுமாதிரி கிருஷ்ணர் எடுத்துனிங்கன்னா கிருஷ்ணர்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. வெறும்னா கிருஷ்ணர் பசுமாட்டோடையோ புல்லாங்குழல் வாசிட்டோ இல்லாமல் ராதையோட, அப்புறம் அவரோட லீலைகள் பண்ணுறது பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்கும் அந்த மாதிரிலாம். இது பாருங்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் குட்டி குட்டி பொம்மைகள்லாமும் இருக்குது, தச்சன் பொற்கொல்லர் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது, நல்லாயிருக்கு. நார்த் மாடல் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா பொம்மைகள்லாம் அவ்வளோ கடைக்கு கடை, நிறைய கடைகள் இருக்குது, இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. நானும் பார்த்துட்டு உங்களுக்கு போட்டுருக்கேன், அப்பப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எவ்வளோ குட்டி குட்டி பொம்மைகள் பாருங்கள், இதெல்லாம் ஒன்றும் நிறைய விலையே கிடையாது. பெரிய பொம்மைகள் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலைக்கு இருக்குது பெரிய பொம்மை. அதுவும் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா. அதுவோ காட்டுவாசி ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு பேர், நார்த் மாடல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நார்த் மாடல் ஸ்ட்ரீட் வந்துட்டிங்கனாலே போதும், எக்கச்சக்க கடைகள் தான். அது போக ரோட்லேயும் நிறைய கடைகள் இருக்குது. நமக்கு எது பிடிச்சதோ அந்த கடையில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ப்ரைஸ் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பீங்கான் செட்டு, கிளேயில், மண்ணில் எல்லா விதமான பொம்மைகளும் ரொம்ப தத்ரூபமாக, விலையும் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் நம்ம கை கடக்கமாக. அந்த கஸ்டமர்ஸையும் அவர் நல்லா உபசரிக்கிறாங்க பார்த்தோம். வரவங்க யாரும் வாங்காமல் போகிறதே இல்லை, அவ்வளோ அளவுக்கு எல்லார்ட்டையும் பரிவாக நிதானமாக பேசி வாங்க வச்சிட்றாரு. இந்த பொம்மை இப்படி பண்ணது அப்படி பண்ணது, இது இவ்வளோ வருஷம் இது கேரண்டி உண்டாக்கிட்டால் கேரண்டி கிடையாது, நீங்கள் வச்சுக்கிறது தான் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லித்தரோம் எப்படி வச்சுக்கணுன்னு. தண்ணி போட்டு கூட நீங்கள் துடைக்கலாம், ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி நிறைய சொல்லி அவங்க கையில் வாங்க வச்சிட்றாங்க. அந்த டேலண்ட்டும் இருக்குது அவங்கள்ட்ட, பொம்மைகளும் நல்லாயிருக்கு. ஆனால் தான் பீப்புள் வந்துட்டே இருக்காங்க.